கேப்டன் விஜயகாந்த் அவங்க இறந்து சில நாட்கள் ஆகிய நிலையில் நிறைய பேர் அவங்களுக்கு அவங்களோட சமாதிக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. நிறைய பேர் சொல்கிறதை விட ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இந்த வகையில் தற்பொழுது சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவங்களுடைய சமாதியில் ஒரு சாமியார் உட்காந்துருக்காங்க. அந்த சாமியார்கிட்ட வந்து மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் போய் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் யார் அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, நான் வந்து இந்த மாதிரி ஆத்மாக்களோடலாம் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஆத்மாக்களோடலாம் நான் பேசியிருக்கேன், நான் மட்டும் இங்கே வரலை. இப்போ வந்து நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 30 சாமியார்கள் என்ன தொடர்ந்து வருவாங்க. நான் வந்து நிறைய ஆத்மாக்களோடல் பேசியிருக்கேன். சொல்லப்போனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்களோட அம்மா இறந்து போயிட்டாங்க, என்னோட அம்மா கூட நான் பேசியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு மீடியாக்காரங்க கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி விஜயகாந்த் அவங்கள கூட பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் நான் பேசுவேனே, நான் பேசுவேனே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அவர் வந்து உடனே சொல்கிறாங்க, விஜயகாந்த் வந்து ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு கடவுள், கருணை கடவுள். நீங்களே பார்த்தீங்களா, இன்றைக்கி அவங்களோட உடலை வந்து ஊர்வலத்தை கொண்டு வரும்போது மேலே கருடன் பறந்தான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து ஒரு கடவுள். இப்போ வந்து தனக்கு மீதி உள்ளது தான் நிறைய பேர் தானம் செய்வாங்க, ஆனால் தனக்கு வச்சிருக்கிறதையே இவர் தானம் செஞ்சுருக்காரு, தான பிரபு. இவர் வந்து கடவுள் தான், மனுஷனாக இங்கே வந்து பிறவி எடுக்கல, கடவுளாக பிறவி எடுத்து மக்களுக்குலாம் உதவி செஞ்சுருக்காரு. இது வந்து இவரோட சமாதி கிடையாது, இது வந்து ஒரு கோவில், அதனால தான் நான் இங்கே உட்காந்து தியானம் செய்கிறேன். இங்கே வந்து நிறையா சாமியார்கள் வந்து தியானம் செய்கிறாங்க, இது வந்து ஒரு கோவில், அமைதியான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மீடியாக்காரங்க வந்து, சரி நீங்கள் விஜயகாந்த் ஆவி கூட பேசுறேன்னு சொன்னீங்க, எப்படி பேசுவீங்கன்னு கேட்குறாங்க. நான் கண்டிப்பாக பேசுவேன், ஏன் நான் விஜயகாந்த் அவங்களே நான் வர வச்சு பேசி காமிக்கினேன், விஜயகாந்தி அவங்களே வருவாங்களே நேரில் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, இப்போ வந்து நான் ஆவிகள் கூட நீங்கள் வந்து கேள்விலாம் கேட்க முடியாது, ஆவிக்கு என்ன பதில் சொல்ல தோணுதோ அதுதான் சொல்லும், நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆவி வந்து பதில் சொல்லாது. இது வரைக்கும் நீங்கள் அப்படி சொல்லி பார்த்துருக்கீங்களா, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன், நான் வந்து விஜயகாந்த் அவையாக நான் கூப்பிட்றேன், நீங்கள் வந்து கேள்வி கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஒரு 2 கழித்து விஜயகாந்த் அவங்களோட குரல்லையும் அவங்களோட ஸ்லாங்கு, கை கால், அந்த பார்வை எல்லாமே விஜயகாந்த் மாதிரியே ஆக்ஷன் பண்ணி அவர் பேச ஆரம்பிக்கார். அது உண்மையாக விஜயகாந்த் அங்கே பேசுகிறாங்க இல்லையா என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரியுதா, என் கண்ணை பற்றுமா தெரியல, என் வாய்ஸை பற்றுமா தெரியல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா பேசியிருக்காங்க விஜயகாந்த். அங்கே இருக்கிறவங்க, சுற்றி உள்ளவங்க, மீடியாக்காரங்க எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க.